हाय फ्रेंड्स இன்னைக்கு நாம வந்து ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போறோம் பீட்ரூட் வச்சி வித்தியாசமான முறையில் ஒரு பொரியல் பார்க்க போறோம் அதுக்கு வந்து முதல்ல ஒரு அடுப்புல வந்து ஒரு கடாய் வெச்சிங்க எண்ணெய்லாம் எதுவும் ஊத்தாம இப்போ நான் 1/2 கிலோ பீட்ரூட்க்கு சொல்றேன் அளவு இது வந்து காரத்துக்கு ஒரு 3 மிளகாயை வந்து இந்த மாதிரி வெறும் கடாயில போட்டுக்கங்க போட்டுட்டு இதுல வந்து 1/2 கிலோ பீட்ரூட்டுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் இது ரெண்டையும் நம்ம சும்மா வாசனை வர வரைக்கும் இத வறுத்து எடுத்துக்கலாம் இத வந்து நம்ம பொடிக்க போறோம் அதுக்காக இத வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்ல फ्लेवर வருது ஜீரகம் இப்போ இந்த ஸ்டேஜில இத நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாத்திடலாம் இப்போ நம்ம இதே கடாயில கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்துக்கலாம் இதையும் நம்ம பொடிச்சி பீட்ரூட் பொரியலுக்கு சேர்க்க போறோம் அதுக்காக வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்துக்கலாம் இப்போ வந்து வேர்க்கடலையை வறுத்தாச்சு இது கொஞ்சம் ஆறணும் இது தோலை க்ளீன் பண்ணிட்டு இந்த வேர்க்கடலையும் இந்த மிளகாய் சீரகத்தையும் கரகரப்பா நம்ம பொடிச்சி எடுத்துக்கலாம் இதமாரி கரகரப்பா பொடிச்சிங்க ஜீரகம் மிளகாய் வேர்க்கடலை நல்ல फ्लेவரா இருக்கும் இதமாரி கரகரன்னு பொடிச்சிங்க இப்போ வந்து நாம பீட்ரூட் எப்படி செய்யலாம்ங்கறத பார்த்தறலாம் அடுப்புல கடாய் வச்சி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுறேன் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட் இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இது கொஞ்ச நேரம் வதங்கிடுச்சு அந்த பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டீங்க இப்போ நாம இந்த பொடி தூவறதே வந்து இந்த பீட்ரூட்ல வந்து ஒரு வாசனை ஒரு பச்சை வாசனை மாதிரி ஒன்னு வரும் அதனால நிறைய பேருக்கு அது பிடிக்காது சாப்பிட மாட்டாங்க இப்போ நாம வறுத்து அரைச்சிருக்கிற இந்த பொடி வந்து வேர்க்கடலை ஜீரகம் காஞ்ச மிளகாய் பொடி வந்து நம்ம இறக்க போகுள்ள தான் அது இறக்க ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அதை நம்ம தூவி இறக்க போறோம் அந்த फ्लेவர் பாத்தீங்கன்னா இந்த பீட்ரூட்டோட அவ்வளோ காம்பினேஷனா இருக்கும் அதோட தேங்காய் பூவும் சேர்த்தோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அந்த பொடி வறுத்து வந்து சேக்கிறது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இந்த காய் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் நல்லா வெந்து சாஃப்ட்டா வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா வேகட்டும் ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சிரலாம் காய் நல்லா வெந்துச்சு சாஃப்ட்டா இப்போ வந்து நம்ம கொஞ்சமா தேங்காய் பூ சேர்த்துக்கணும் நீங்கள் தேங்காய் பூ சேர்த்தா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் பூ இல்லைனாலும் ஓகே தான் ஏன்னா நம்ம இந்த பொடி வந்து அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொடியை இப்போ நம்ம வந்து இறக்க ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சேர்க்கணும் ஏன்னா அந்த ஜீரகத்தோட ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ மணமாக இருக்கும்
அவ்வளோதான் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.